டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கதை வழி அறமொழி. ஒரு பெரிய நகரத்திலே ஒரு ஜமீன்தார், மிகவும் செல்வந்தர், பணம் படைத்தவர் வாழ்ந்து வந்தார். அவர் இந்த ஏழை எளியவர்களுக்கெல்லாம் வட்டிக்கு கொடுப்பார், அறாவட்டி. மிகவும் கொடுமையாக வருத்தி வட்டி கொடுத்து வாங்கி அவர் வசதியாக வாழ்ந்து வந்தார். அது மட்டுமல்ல, பாத்திரங்களும் அவர் வாடகை கொடுப்பது அவருடைய வழக்கம். முதல் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அந்த ஏழைகளை கூப்பிட்டு பணத்தை கொடுத்து விட்டு அதை திரும்ப பெறும்போது அறாவட்டியுடன் மிகவும் கடுமையாக நடந்து கொள்வார். இதனை தென்னால் ராமன் கேள்விப்பட்டார். சரி, இவருக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும், ஏழைகளை துன்புறுத்துபவர்களுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு ஒரு நாள் சென்று, என்னுடைய ஜமீன்தாரே, என்னுடைய மகனுடைய பிறந்த நாள் ஒன்று வருகிறது, அதற்கு சில பாத்திரங்கள் தேவை, நீங்கள் தர முடியுமா? இவ்வளவு வாடகை தருகிறேன். ஓம், அதற்கென்ன நான் தரலாம்னு சொல்லி அவன் கேட்ட பாத்திரங்கள் அந்த அண்டாக்கள் எல்லாம் கொடுத்து அனுப்புகிறார். அவன் கொண்டு போய் தென்னால் ராமன் சில நாள் வைத்திருந்து விட்டு மீண்டும் கொண்டு வந்து அந்த ஜமீன்தாரிடம் ஒப்படைக்கின்ற பொழுது, அவர் வாங்கிய அந்த அண்டாக்களை விட இன்னும் சில குட்டி பாத்திரங்களையும் சேர்த்து கொடுக்கிறார். ஜமீன்தாருக்கு ஆச்சரியம், என்ன இது, நான் வாங்கிய பாத்திரங்களை தவிர வெறும் சில பாத்திரங்களை தருகிறீரே? ஆமாம், உங்களுடைய பாத்திரங்கள் எல்லாம் குட்டி போட்டு விட்டன, அதை உங்களுக்குத்தானே நான் தர வேண்டும், அது உங்களுக்குரிய உடமை அல்லவா என்றவுடன் அவருடைய முட்டாள்தனத்தினைத்து, ஆமாம் ஆமாம், அப்படித்தான், அதுதான் உண்மை. ஏனென்றால் நான் பாத்திரங்களை தருகின்ற பொழுது அவை சினை நிலையிலேயே இருந்தன, கற்பமாகத்தான் இருந்தன என்று சொல்லி தனக்குள்ளே சிரித்து கொண்டு அந்த பாத்திரங்கள், குட்டி பாத்திரங்களையும் வாடகை பணத்தையும் பெற்று அனுப்பிவிட்டான். சில காலம் செல்ல மீண்டும் திருநாள் ராமன் வருகிறார். வந்து சொன்னார், ஜமீன்தார் அவர்களே, என்னுடைய வீட்டுக்கு அரசர் பிரதானிகள் விருந்துக்கு வருகிறார்கள், ஆகவே தங்கத்தாலான வெள்ளியிலாலான பாத்திரங்களை நீங்கள் வாடகையாக தர வேண்டும். அப்போ இவருடைய அந்த முட்டாள்தனத்தை அவர் நன்கு உணர்ந்ததனால் கட்டாயம் வேறு இதற்கெல்லாம் நல்ல இலாபமாக இருக்கும் என்று கருதி அவர் கேட்ட பாத்திரங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து, இந்த பாத்திரங்கள் எல்லாம் கற்ப நிலையில் இருக்கின்றது, கற்பவதிகளாக இருக்கின்றன, கவனம் என்று சொல்லி கொடுத்தார். இப்பொழுது திருநாள் ராமன் இந்த பாத்திரங்கள் எடுத்துக்கொண்டு சென்று விட்டார். எல்லாம் தங்கத்தாலான பாத்திரங்கள், மிகவும் பெருமதி கூடியவை. போனவர் போனது தான், ஜமீன்தார் பார்த்து கொண்டே இருக்கிறார். 10 நாள், 20 நாள், 1 மாதம், 2 மாதமும் ஆகிவிட்டது. என்னடா இவனை காணவில்லை என்று வீடு தேடி செல்கிறார். அங்கே இவரை கண்டவுடன் திருநாள் ராமன் ஐயோ குய்யோ முறையோ என்று தலை தலையாக அடிக்கிறார். என்ன பயன் நடந்தது, எங்கே என்னுடைய பாத்திரங்கள்? அது ஏன் கேட்கிறீர்கள்? உங்களுடைய பாத்திரங்கள் எல்லாம் குட்டி போடும் என்று நான் பார்த்து கொண்டிருக்க அத்தனையும் செத்து விட்டனப்பா. என்னது, என்னுடைய பாத்திரங்கள் செத்து விட்டனவா, என்ன சொல்கிறாய்? ஆமாம் ஆமாம் ஜமீன்தார் அவர்களே, நான் அவர்களே கட்டாயம் உங்களுடைய பாத்திரங்கள் எல்லாம் குட்டி போடும் என்று பார்த்து கொண்டால் வந்து விட்டன, ஒன்றும் செய்ய முடியாது. இவர் கோபம் வந்து விட்டது, நீ என்ன ஏமாற்ற பார்க்கிறாய், உன்னை விட முடியாது, வா அரசவைக்கு வா, அங்கே நீதி கேட்போம் என்று திருநாள் ராமனை அடைத்து கொண்டு அரசனிடம் செல்கின்றனர். தென்னால் ராமன் நடந்த கதை எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் அரசனுக்கு சொல்லுகிறார். இவர் அறாவட்டிக்கு பணம் பெறுவது, வட்டியை பெறுவது, பாத்திரங்களை கொடுத்து மாற்றுவது, பாத்திரம் குட்டி போட்ட கதை எல்லாவற்றையுமே சொன்னார். சொன்னவுடன் அதையும் சொல்லி சொன்னார், இப்போ இந்த பாத்திரங்கள் இறந்து விட்டன. இப்போ அரசர் சொன்னார், ஜமீன்தார் அவர்களே, உங்களுடைய பாத்திரங்கள் குட்டி போட்டன என்று சொல்லி அவர் அந்த சிறிய பாத்திரங்களையும் தந்தபொழுது நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள், குட்டி போட்டதை ஏற்றுக்கொண்டீர்கள், அதுபோலத்தான் இப்பொழுது பாத்திரங்கள் இறந்து விட்டன என்று அவர் கூறுகின்ற போதை நாங்கள் நம்பத்தானே வேண்டும் என்ற பொழுது ஜமீன்தார் தான் நன்றாக ஏமாற்றப்பட்டதையும் தான் செய்த தவறையும் உணர்ந்து கொண்டார். அறம் ஒருவனை கொல்லும், அறம் மக்களை துன்புறுத்துவதற்கு எந்த நிலைமையிலுமே அது கைகூடாது. வணக்கம்.